வணக்கம், நான் டாக்டர் கமலா செல்வராஜ் பேசுகிறேன். இப்போ என்ன பேச போகிறேன்னா, ஹாஸ்டல் லைஃபு. ஐ என்ஜாய்டு. ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஃபஸ்ட்டு டைம் ஹாஸ்டலுக்கு நாங்கள் போகும்போது மணிப்பால் மெடிக்கல் காலேஜில் தான் போனோம். வெரி ஹாப்பி. அந்த புறவ கேஜிலேருந்து திறந்து விட்டு அது எப்படி அழகாக ஹாப்பியாக பறந்து போகும், அந்த மாதிரி தான் போனோம். வி என்ஜாய்டு அ லாட்டு. அதில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு போய் சேர்ந்த உடனே 100 ருபீஸ்லாம் அப்போ அந்த காலத்தில் ரொம்ப பெருசு. எங்கள் அம்மா 100 ருபீஸ், எங்கள் அக்கா ஃபியூ இயர்ஸ் டிஃப்ரென்ஸ், அவள் வச்சுருந்தா அதை டேபிளில் வச்சு அதுக்கு அவள் திரும்பி பார்த்தா காணும். ஸோ அவர் ஷி வாஸ் வெரி மச் மென்டலி அஃபெக்டடு. 100 ரூபாயை காணுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி ஆயிட்டா. ஸோ எங்கள் வார்டன்லாம் கூப்பிட்டு அவங்க தேடி கீடி பார்த்து கடைசியில் கிளெப்டோமேனியான்னு ஒருத்தி மறந்து பணத்தை எடுக்கிறவ அந்த ரூமுக்கு வந்துட்டு அவன் எடுத்துன்னு போயிட்டான். ஸோ யாரெல்லாம் வந்தால் அனலைஸ் பண்ணி அவள் ஒத்தி தான் வந்தால் அப்போ தான் அவளுக்கு டிஸ்கவர்டு இருக்குது, கிளெப்டோமேனியாங்கிற வியாதி இருக்குது, எதை பார்த்தாலும் எடுத்துன்னு போகிற வியாதின்னு சொல்லிட்டு. ஸோ வி காட் த 100 ருபீஸ் பேக். அது கிடைக்கலன்னு என் சிஸ்டர் பைத்தியமாகவே ஆயிருப்பாள். அதனால் ஹாஸ்டல் லைஃப்பில் இந்த மாதிரி சில நல்லது கெட்டது, அப்புறம் இந்த யாராவது வந்து எடுத்துன்னு போகிறது, இல்லைனா அனாவசமாக வந்து வம்படிக்கிறது, இல்லைன்னா சாமானை திருடின்னு போகிறது, அப்புறம் நம்ம டைத்தை டிஸ்ட்ராக்ட் பண்ணி வேஸ்ட் பண்ண வைக்கிறது, அதுவே மற்ற நல்ல பாயிண்ட்ஸ் வந்து சேர்ந்து கம்பைன் ஸ்டடி. சீனியர்ஸ் கூட என் கூட வந்து கம்பைன் ஸ்டடி பண்ணுவாங்க. எனக்கு தெரியாததை கமலா நீ படித்து எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ சீனியர் பர்சனை நான் படித்து அவளுக்கு ஒன்றுமே புரியாமல் நான் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். திரும்பி வெரி ஹாப்பி. அவளும் எக்ஸாம் டைம் போது என்னை கேட்பாங்க. ஸோ கம்பைன் ஸ்டடி பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். யூ ரிமெம்பர் பெட்டர். எனக்கு என்னென்னா, ஒருத்தி வந்து சுமாரான மார்க் தான் வாங்குவாள், நான் கம்பைன் ஸ்டடி அவள் பண்ணி அவளுக்கு எப்படி புரிஞ்சுட்டு எப்படி படிக்கணும்னு எப்படி புரிஞ்சுட்டு படிக்கணும்னு சொல்லி கொடுத்தேன். அடுத்தவரை அவள் என்னோட ஜாஸ்தி ஃபஸ்ட் மார்க் வாங்கிட்டா. அச்சோ, இவளுக்கு போய் நான் சொல்லி கொடுத்தேன், அதை நல்லா பிடிச்சிட்டு எப்படி படிக்கணும்னு கற்றுன்ட்டா. ஸோ தென்னுள்ளே நியூ பல பேருக்கு வந்து எப்படி படிக்கணும், எப்படி எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் புரியாமல் படிச்சுட்டு வாந்தி எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுது. ஸோ நியூ ஸ்டடி சம்திங் நீங்கள் டயக்ராமேட்டிக்காக வரைஞ்சி, நாங்கள் இப்போ மூளைனா மூளை இங்கே கண் இருக்குது, கண் பின்னால் என்ன இருக்குது, அதுக்கு பின்னால் என்ன இருக்குது, அந்த செரிபிரம் செரிபல்லம் அதில் எப்படி இருக்குது. ஸோ நீங்கள் டயக்ராமேட்டிக்காக அப்படி படத்தை போட்டு வரைஞ்சிண்டா படித்து எழுதுறச்சு உங்களுக்கு அந்த படம் மனசுக்கு வரும். எனக்கு வந்து அந்த புக்கு அந்த லைன் கூட ஞாபகத்துக்கு வரும். த வே யூ ரீடு இமேஜின் அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே நினைவு வச்சுட்டு அந்த பேஜையும் பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன், எனக்கு அந்த படம் அப்படியே ஞாபகம் வரும், அந்த படத்தை வச்சு வரைஞ்சிடலாம், அந்த லைனும் ஞாபகம் வரும், அப்போ படிச்சுக்கிறது ஈஸி. புரியாமல் பயஹார் பண்ணி எதுவுமே எழுத முடியாது. நீங்கள் படிக்கிறது வந்து நல்லா புரிஞ்சுட்டு படிக்கணும். ஸோ அது வந்து ஹாஸ்டல் லைஃப்பில் நான் நிறைய பேருக்கு டீச் பண்ணியிருக்கேன், நிறைய பேருக்கு கம்பைன் ஸ்டடி பண்ணியிருக்கேன். அட்வான்டேஜஸ் வந்து ஜாலியாக இருக்கலாம், ஜாலியாக கும்பலாக எங்கே வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் போயிட்டு வரலாம். அண்டு நாங்கள் டிவைட் பண்ணிட்டோம், அதாவது தமிழ்ஸ் அண்ட் மலையாளிஸ் நாங்கள், ஏன்னா மணிப்பாலில் அந்த மாதிரி பிரிவு இருக்குது. ஸோ ஒரு மாதம் இவன் நாங்கள் வந்து சமையல் பற்றி சொல்லணும், ஹாஸ்டல் சமையல் நடக்கும், ஒரு மாதம் இந்த மலையாளிஸ் சொல்கிறது சமையல் நடக்கும். ஸோ உடனே எங்களுக்கும் கழிச்சு எங்களுக்கு இஷ்டத்துலாம் பண்ணுவோம், அவளுக்கு வரைச்சி அவளுக்கு ஒன்று தான் பண்ணுவான். ஸோ இட் வாஸ் ஒரு மாதிரி ஃபன் மாதிரி ரொம்ப ஜாலியாக இருந்தது. சேர்ந்து காஃபி சாப்பிட போகிறது, வெளியில் போகிறது. ஸோ ஹாஸ்டல் லைஃப் வந்து ரொம்ப ஜாலியான லைஃப். பட் நிறைய பேருக்கு தலையில் பெயின் இருக்கும், பேஷண்ட்ஸ்க்கெலாம் வர மாதிரி. ஸோ அதெல்லாம் ஜாக்கிரதையாக பார்த்து, அதெல்லாம் கெட்டெல்லாம் போய் உட்காராமல் அந்த மாதிரிலாம் பார்த்து பண்ணிக்கணும். என் கூட நாங்கள் 3 பேர், எங்கள் அக்கா என் ஃப்ரெண்டு லலிதா, நாங்கள் 3 பேர். லலிதா அவங்க ரொம்ப க்ளீன். ஸோ அந்த ரூமை க்ளீனாக வச்சுருப்பாங்க. என் துணி அக்கா துணி எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருவாங்க. ஷி வாஸ் அ பிக் ப்ளஸ் பாயிண்ட் ஃபார் அஸ். அதனால் ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும், மைனஸ் பாயிண்ட் இருக்கும். இட்ஸ் ஹவு லக்கி யூ ஆர், உனக்கு எந்த மாதிரி அமையிறது ஃப்ரெண்ட்ஸுங்கிறத பொறுத்து. ஸோ நல்லவங்களோட மட்டும் ஃப்ரெண்ட்ஸுங்கிறது வச்சுக்கணும், சில கெட்ட பழக்க உள்ளவங்களோட நீங்கள் தூரம் விலகி இருக்கிறது பெட்டர் எப்போதுமே. நாங்கள் ஃபஸ்ட்டு ஹாஸ்டலுக்கு போனபோது நாங்கள் ரொம்ப சிரிச்சுன்னு ஜாலியாக இருந்தோம். அங்கே 3/4 பேர் வந்து அழுதுண்டு அழுதுண்டு அழுதுண்டு. உடனே அதே மங்களூர்லேருந்து ஹாஸ்டலில் வந்தவங்க, மணிப்பாலே வந்தவங்க, அவங்க பேரண்ட்ஸ் உடனே வந்துட்டாங்க. கிட்ட இருக்கிறவங்க ஒரு ஃபியூ ஹவர்ஸ் டிஸ்டன்ஸில் உள்ளவங்களும் பேரண்ட்ஸ் வந்துட்டாங்க, குழந்தைய சமாதானப்படுத்தாங்க. நானும் எங்கள் அக்காவும் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தோம். நெக்ஸ்ட் டே சேம் டே ஈவினிங் இந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைய கம்ஃபர்ட் பண்ணுறதுனா எங்களுக்கு புதுமையாக இருந்தது. நாங்கள் ஆச்சரியமாக பார்த்து என்ஜாய் பண்ணாதேன், அதை கூட என்ஜாய் பண்ணினோம். அப்பா அம்மா வந்து ரொம்ப ஓவராக குழந்தைய பெட் பண்ணி இண்டிபெண்ட்டாக இருக்க விடுறதுக்கு நீங்கள் அவங்களுக்கு வழி சொல்லி கொடுக்கணும். ஸோ இந்த நாங்களாம் ரொம்ப இண்டிபெண்ட்டாக தான் இல்லை, அந்த ஹோம்ஸுக்காக உள்ளவங்க டிபெண்ட் அந்த பேரண்ட்ஸ் ஆல் த டைம் அவன் ஓனும் ஓனும்னு சொல்லிட்டு, அந்த ஃபீலிங் இல்லாமல் குழந்தையை வளர்க்குறது, இண்டிபெண்ட்டாக வளர்க்குறது ரொம்ப நல்லது.